வெல்கம் டு துரை கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா, கத்திரிக்காயை வச்சு ஒரு ஷை டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து இதுக்கு வந்து நம்ம ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் வந்து தண்ணி எடுத்துக்கிறோம். தண்ணி எடுத்து எப்பவுமே நம்ம கத்திரிக்காய் வந்து தண்ணியில் தான் அரைஞ்சி போடுவோம். அந்த தண்ணியிலே கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த கத்திரிக்காய் வந்து கருத்து போகாமல் இருக்கும். ஒரு ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்ந்து அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். கத்திரிக்காய் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும், மெலிசாக கட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி உடனே தண்ணியில் போட்டுடணும். நம்ம வினிகர் போட்டு வச்சிருக்கிற அந்த தண்ணியில் வந்து இந்த கட் பண்ணி வச்சுக்கிறது போட்டுடலாம். அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மெலிசா கட் பண்ணிக்கணும். பாருங்க, கட் பண்ணி வச்சிருக்கோம், ஆனால் கருத்து போகாமல் அப்படியே இருக்கு. பாருங்க, இப்போ வந்து இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை வந்து நம்ம சுத்தமாக தண்ணி நல்லா வடிச்சுட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அதை இன்னும் வேற ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ இந்த கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் வந்து நம்ம தண்ணியிலேருந்து நல்லா வடித்து சுத்தமாக தண்ணி பிழிஞ்சு வச்சுருக்கோம். இது எப்படியே இருக்கட்டும். இதில் வந்து ஒரு கோட்டிங் வந்து நம்ம மக்காசோள மாவு வந்து அதில் போட்டுக்கலாம். ஒரு கோட்டிங் வந்து மக்காசோள மாவு வந்து நம்ம அதை சேர்த்துக்கலாம். அரிசி மாவு கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா கோட்டிங் கொடுத்தோமா அதில் இருக்கிற ஈரம்லாம் நல்லா இழுத்துக்கணும். நல்லா இழுத்து வச்சு பாருங்க. இப்போ இது தனியாக இருக்கட்டும். அடுத்தது ஒரு கப் எடுத்துக்கிட்டு ஒரு முட்டை வந்து இதில் உடைச்சி விட்டுருவோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு இதுலேயே சேர்த்துக்கலாம். பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். அதில் பெப்பர் பொடி நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு பெப்பர். நான் வந்து இதில் ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இது மூடி வந்து முட்டை, தேவையான அளவு உப்பு, மிளகு தூள், இது மூணையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். முட்டை சாப்பிடாதவங்க அதில் அப்படியே கோட்டிங்கில் கொஞ்சம் நம்ம பெப்பர்லாம் போட்டு கடலை மாவு போட்டு அப்படியே கூட நம்ம அதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. கத்திரிக்காயை கட் பண்ணி நம்ம வந்து இதில் மக்காசோளமாக ஒரு கோட்டிங் கொடுத்து வச்சுருக்கோம். இது இப்படியே போட்டு இதையும் கலந்துக்கலாம். அப்படியே கலர் மாறாமல் நல்லா வெள்ளையாகவே இருக்கட்டும். நம்ம எப்படி கட் பண்ணி போட்டோமோ அதே மாதிரி இருக்குது. இதில் நல்லா எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கணும். ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி, இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் இன்னொரு கோட்டிங் வந்து மக்காசோள மாவு பண்ணி போட்டுக்கலாம். இப்போ போட ஒரு பைண்டிங் மாதிரி நல்லா ஒரு கோட்டிங் கொடுத்துக்கலாம்.
ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா நம்ம ஒரு கோட்டிங் கொடுத்துக்கலாம். மக்காசோல் மாவே போடணும் கிடையாது, அரிசி மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். மஞ்சள் வந்து நல்லா ஆன்டிபயாட்டிக் கூட. பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு காய் நம்ம அடுப்பில் வச்சிருக்கோம், வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாய் காஞ்சிச்சு, பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒன்றா போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துக்கணும். நல்லா முறுமுறுன்னு வேஸ்ட் பண்ணும். நல்லா திரி போட்டுக்கலாம். ஒன்று மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வைக்கணும். ரொம்ப வச்சா அது வந்து சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். மேலே வந்து வெந்து போன மாதிரி இருக்கும், உள்ளே பார்த்தா வேக வெந்திருக்காது. அதனால் மிதமான தீயில் வச்சு வேக வச்சுக்கலாம். பிரிஞ்சு வரவே இல்லை, நல்லா சூப்பராக பைண்டிங் அப்படியே நல்லா ஒட்டிட்டு இருக்கு. நல்லா மொறுமொறுன்னு வேகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். நல்லா கல நல்லா சவுண்ட் வந்துடும். இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடுவோம். நான் காஞ்சி கருவேப்பிலை போடுவேன். நல்லா கருவேப்பிலை போடுறதுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சு கத்திரிக்காய் ஃப்ரை வந்து கிறிஸ்பி கத்திரிக்காய் வந்து நம்ம இதில் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டு இப்போ என்ன பண்ணோம்னா கொஞ்சமாக மறுபடியும் பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம் காரத்துக்காக. கொஞ்சமாக பெப்பர் பொடி, கொஞ்சமாக சாட் மசாலா, கொஞ்சமா மிளகாய் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப நம்ம செஞ்ச கத்திரிக்காய் கிறிஸ்பி கத்திரிக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் எப்பவுமே கத்திரிக்காயில் வந்து நம்ம கத்திரிக்காய் குழம்பு பொரியல் எண்ணெய் கத்திரிக்காய் அந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம். கத்திரிக்காய் ஃப்ரை அந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். துரை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்களோட சேனலை பார்த்ததுக்காக